ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் கலாட்டா தமிழ் டிவி. இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசிய கொடியான இந்திய கொடியை அதனுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இனி வரும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய கொடி வந்து ரொம்பவே முக்கியமானது, தனித்துவம் கூட. அது நம்ம இந்திய நாட்டுக்கும் பொருந்தும். நம்ம தேசிய கொடியை மூவர்ண கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏன்னா மூணு கலர் வந்து குறிப்பிட்டிருக்கும். நமது தேசிய கொடியில் இருக்க மூவர்ண கொடியை அதிகமாக வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய கொடியை நம்ம சுதந்திரத்தையும் தைரியமான சுதந்திர போராளிகள் போராடிய நீண்ட போராட்டத்தையும் வந்து நம்ம குறிக்கிறது. நமது தேசிய கொடியில் உள்ள ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அதோட நமது தேசிய கொடி இந்த மாதிரி இருப்பதற்கான பின்னணி கதை ஒன்று இருக்கு. ஒரு இந்திய குடிமகனா சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நமது தேசிய கொடியின் வரலாற்று கதையும் அந்த கொடியில் உள்ள வண்ணங்களின் முக்கியத்துவத்தையும் அறிந்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் கூட. இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு துணிச்சலுடன் ஆங்கிலேயரோட எதிர்த்து போராடிய நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகம் தான் அதற்கு காரணம். இந்த மாதிரி போராடி வாங்கிய சுதந்திரத்தின் அடையாளமாகவும் இந்திய நாட்டிற்காக உயிர் விட்ட பல தியாகிகளை போற்றும் வகையில் உருவானதான் இந்த தேசிய கொடி. இந்த மூவண்ண கொடியில காவி, வெள்ளை, பச்சை என மூணு வண்ணம் இருக்கு. இந்த மூவண்ண கொடி அப்படின்னு தான் சொல்லப்படும். இதுல காவி கலர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலத்தையும் தைரியத்தையும் குறிக்குது. வெள்ளை நிறம் அமைதியையும் உண்மையையும் குறிக்குது. பச்சை நிறம் வளர்ச்சி, பசுமை மற்றும் விவசாயத்தை குறிக்கிறது. தேசிய கொடியின் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம். இந்த தேசிய கொடியில் மைய பகுதியில் நீல நிறத்தில் 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் இருக்கு. இது தர்மம் காக்க வேண்டும் என்ற வகையில் அமைந்திருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்திய தேசிய கொடி உருவானதற்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று கதையே இருக்கு. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கக்கூடிய இந்திய தேசிய கொடியை ஆக மொத்தம் 22 முறை வந்து மாற்றப்பட்டது. 1947 ஆண்டு இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி திரு ராஜேந்திர பிரசாத் அவங்களுடைய தலைமையில் திரு அபுல் கலாம் ஆசாம், சரோஜினி நாயுடு அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் ஆகியோர் கொண்ட ஒரு அவசர அமைப்பை வந்து அமைச்சாங்க. இந்த அமைப்பில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம்ல ஒரு கொடி வேணும்னு தீர்மானிச்சிருக்காங்க. இதற்காக பல கொடிகள் உருவாக்கப்பட்ட திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்படிதான் இதுவரை 22 முறை இந்திய தேசிய கொடியானது மாற்றப்பட்டது. இறுதியில ஒரு அளவிலான காவி, வெள்ளை, பச்சை, நடுவில் நீல நிறத்துல அசோக சக்கரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு வந்து முடிவு பண்ணாங்க. 1947 ஆண்டு ஜூன் மாதம் 23 அன்னைக்கு இந்திய தேசிய கொடியின் மாதிரி வடிவம், அதாவது சாம்பிள் டிசைன் தயாரிக்கப்பட்டுச்சு. அதே வருஷத்தில் ஜூலை மாதம் 22 தேதி அரசியல் சட்ட நிர்ணய சபை முன் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டது. இந்த தேசிய கொடியை எப்போ அஃபீஷியலாக மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 15 1947 ஆண்டு திரு ராஜேந்திர பிரசாத் அவங்களுடைய தலைமையில் அவசர அமைப்பு இந்திய தேசிய கொடியை அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த August 15 அன்னைக்கு டெல்லியில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் இந்தியாவில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரிட்டிஷோடைய கொடியை வந்து கீழே இறக்கிட்டு இந்திய தேசிய கொடியை அப்போதான் முதல் முறையாக ஏற்றினாங்க. அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்னைக்கும் டெல்லி செங்கோட்டையில் நாட்டின் பிரதமர் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவாங்க. அதோட இந்திய தேசிய கொடிக்கு உரிய மரியாதையும் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை மறக்காமல் நம்ம தேசத்தையும் நம்ம தேசிய கொடியையும் காப்போம், போற்றுவோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்டையும் இதில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.